கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய காலையிலே ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபையை தந்து உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். பல வேளைகளில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெபித்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வேறு பதிலை தந்தது போல அப்படியெல்லாம் வாழ்க்கையில் சம்பவங்கள் நிகழ்ந்தது உண்டா? எனக்கு பல வேளைகள் நிகழ்ந்தது உண்டு. நாம் கேட்பது ஒன்றாயிருக்கும், நடப்பது வேறொன்றாயிருக்கும். நாம் மன்றாடுவது ஒன்றாயிருக்கும், கிடைப்பது வேறொன்றாயிருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கு பின்னாகவும் ஆண்டவருடைய ஒரு அனந்த ஞானம் செயல்பட்டு உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:12-14. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். குஷ்டரோகிகள் அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாய் கருதப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்னதாக வரக்கூடாது. அவர்கள் நடந்து செல்லுகையில் தீட்டு தீட்டு என்று சத்தமிட்டு கொண்டே நடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட மக்கள் 10 பேர் ஆண்டவரிடத்தில் வந்து தாழ்மையான ஒரு ஜபத்தை செய்கிறார்கள். அவர்கள் ஜபத்தை பாருங்கள், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் வேறு எதையும் ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. மிகுந்த மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு, ஐயரே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் எல்லாரை போல வாழ முடியவில்லை, நாங்கள் நன்மையை காணவில்லை, நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். ஐயரே, நீர் ஒருவர் மாத்திரம்தான் இரக்கம் உள்ளவர், உம்மிடத்தில் இரக்கம் உண்டு என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நீர் இரக்கம் செய்திருக்கிறீர், எங்களுக்கும் இறங்கும் என்று அவர்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள். ஆண்டவர் மனதுருகி எத்தனையோ பேரை தொட்டு சுகமாக்கினார். எத்தனையோ பேருக்கு வார்த்தையை கொடுத்து, நீ சுகமாவா என்றெல்லாம் சொன்னார். இங்கே அப்படி ஒரு பதிலை சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று. இவர்கள் திருப்பி ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. நாங்கள் சுகமாகவே இல்லையே, எங்கள் குஷ்டரோகம் அப்படியே இருக்கிறதே, ஆனால் நீர் போய் ஆசாரியருக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே, எதை காண்பிக்க வேண்டும்? சுகமானவர்கள் தானே ஆசாரியனிடத்தில் போய் தங்களை பரிசோதிக்க வேண்டும், நாங்கள் சுகமாகவில்லையே என்றெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. வசனம் சொல்கிறது, அவர்கள் போனார்களாம், போகையில் சொஸ்தமானார்களாம். இந்த இடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆகையால் தான் அவர்கள் திரும்பி போகையில் தங்கள் கைகளை பார்த்து கொண்டே போயிருப்பார்கள். குஷ்டரோகம் அப்படியே இருக்கிறதே, குஷ்டரோகம் அப்படியே இருக்கிறதே, ஆசாரியனிடத்தில் போய் சுகமானால் தானே பரிசோதிக்க வேண்டும், நாம் சுகமாகவில்லையே என்று நினைத்து கொண்டே போயிருப்பார்கள். ஆனால் அவர் சொன்னார், நிச்சயமாய் சுகமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது பாதி வழியிலேயே அற்புதமான சுகத்தை கண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போல தேவன் பதிலை தரவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உதவி வரவில்லை, சகாயம் வரவில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் எதிர்பார்க்கிற நாளில் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் ஜெபித்தீர்களே அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். வசனம் சொல்லுகிறது, அந்த படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இன்றைக்கு நீங்கள் என்ன காரியத்திற்காக கர்த்தரிடத்தில் வேண்டியிருக்கிறீர்களோ, என்ன காரியத்திற்காக இரக்கத்திற்காக கேட்டிருக்கிறீர்களோ, ஐயரே இறங்கும் என்று கதறுகிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அவர் வார்த்தையை நம்புங்கள். சூழ்நிலைமைகளை பார்க்காதிருங்கள். பெரிய காரியங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காய் ஜெபம் செய்யட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. 10 குஷ்டரோகிகள் வந்து இரட்சகர் இயேசுவின் இடத்தில், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று மன்றாடி கேட்ட பொழுது அந்த மன்றாட்டுக்கு நீர் செவி கொடுத்தீரே. அப்பா, இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இந்த குஷ்டரோகியை போல எங்களுக்கு தேவன் இறங்க வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மன்றாடி கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தின் ஆவியை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்ப்பது போல பதில் வரவில்லை என்றாலும் ஆண்டவர் உமக்கே உரிய
நிமிடத்திலே பதிலை கொடுக்கிறவர் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை கொடுத்து என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவார், நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நடத்த உதவி செய்யும். யாருக்கு தெரியும், இந்த நாளின் நடுப்பகுதியில் கூட ஒரு சிலருக்கு நீர் அற்புதத்தை செய்வீர். இந்த நாள் துவங்கி சில மணி நேரங்களில் கூட ஒரு சிலருக்கு நீர் ஜெபத்திற்கு பதிலை தருவீர் ஆண்டவரே. ஐயரே இறங்கும் என்று கெஞ்சி பிரார்த்தித்த அவர்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் பதில் தர வேண்டும் என்று அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, குடும்ப தலைவனுக்கு இறங்குங்க, குடும்ப தலைவிக்கு இறங்குங்க, இந்த குழந்தைகளுக்கு இறங்குங்கப்பா, வயதான பெரியோர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தன் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லை, ஐயரே இறங்கும் என்று கேட்கிறார்களே. வேலை இல்லை, ஐயரே இறங்கும் என்று கேட்கிறார்களே. பிள்ளை பாக்கியம் இல்லை, ஐயரே இறங்கும் என்று கேட்கிறார்களே. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு என் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வரட்டும், விரும்புகிற காரியங்கள் வாய்க்கட்டும். என் பரம தேவனே நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய ஜனத்திற்கு நீர் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இரக்கம் செய்கிற தேவன் உங்களுக்கும் இரக்கம் செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். காட் பிளஸ் யூ.